கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் வச்சு பொரியல் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்வோம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா மசீர் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சு இந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சில்லி பொடி, காரத்துக்கு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அவியல் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்தோட ரச சாதம், தை சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.